நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? கடந்த 3 நாளாக தான் நான் வந்து வீடியோ போடல. தற்போது இன்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 2-3 வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். குறிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு தான் முழுக்க முழுக்க அந்த வீடியோ. ஏன்னா இந்த மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் சற்று கலக்கத்தில் உள்ளனர். இது எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சில இடங்களில் சில இடத்துல வந்து அந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. மைவித்ரி ஆர்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு, சரிங்களா? நம்ம எவ்வளோ தான் மைவித்ரி ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போட்டாலும் மக்கள் வந்து கொஞ்சம் பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறாங்கங்க. நான் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் போகிறேன். என்னடா இவன் மீண்டும் மீண்டும் வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க நண்பர்களே. இன்னும் வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எம்டிக்கு வந்து பெயிலே கிடைக்காது அப்படின்றான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க. மீண்டும் சொல்கிற பாருங்க, எம்டிக்கு பெயிலே கிடைக்காமல் உள்ளே இருப்பார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பயம் வருமா வராதா? அவங்களுக்கு பய வருமா வராதா? ஏன் அதை சொல்கிறேன்னா அந்தளவுக்கு பயந்து போயிருக்காங்க மக்கள், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து பயந்து போயிருக்காங்க. அதால் வந்து நாங்கள் எங்களால் வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். பயப்படாதீங்க, எம்டி வந்துடுவார், கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். இந்த ஆறுதல் சொல்கிறதுலையே நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க நமது மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களே. என்னங்க சும்மா மக்களுக்கு வந்து இது மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க, எம்டி வரமாட்டார், ஏன் நீங்கள் இப்படிலாம் வந்து வீடியோ போடுறீங்க அப்படிலாம் வந்து நம்மளையும் கேட்குறாங்க, மிரட்டுற அளவு கூட கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ எனக்கு என்னென்னா நம்பிக்கையாக இருந்தால் ஒரு மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் இப்போ சூழ்நிலை சரியில்லை. அதால் வந்து கண்டபடி வந்து மக்கள் பேசுகிறாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டால் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் சற்று அவங்க மனநிலையும் வந்து அமைதியாகும். ஏன்னா நம்ம அப்படியே சொல்லாமல், நானும் சொல்லாமல், இன்னொருத்தரும் சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க மனநிலை வேறு மாதிரி போயிடும். சில உறுப்பினர்கள்லாம் புகார் கொடுக்க கிளம்பிட்டாங்க, சரிங்களா? நாங்களாம் எத்தனையோ முறை வந்து நாங்கள் வீடியோ பார்த்து புகார்லாம் கொடுக்காதீங்க, மீண்டும் வந்து சிக்கலாகிடும், நிறைய பிரச்சனைகள் வரும், மீண்டும் தள்ளி போயிடும் அப்படிலாம் வந்து நிறைய உறுப்பினர்கள்ட்ட நாங்களாம் சொல்லியிருக்கிறோம். எனவே நண்பர்களே, மீண்டும் சொல்கிற மாதிரிங்க, உங்கள் அமௌண்ட்டு எங்கேயும் போகாது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதால் வந்து பதட்டம் அடையாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ பாருங்கள் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கேன்னு. இந்த வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேஸ் லிஸ்ட்லேயே வரல, நம்பர் மட்டும்தான் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கும், சரிங்களா? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, ஓகேங்களா? நிச்சயம் நம்ம நினச்சது சூப்பராக நடக்க தான் போகுது. அதால் வந்து நீங்கள் மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட காத்துருங்கள். விரைவில் வந்து எம்டி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் போடுவார், உங்கள் அமௌண்ட்டு உங்கள் கையில், யாரும் கவலைப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம்.